நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை உயர்த்தவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவா. கர்த்தர் பெரியவர், மகா பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், ஆளுகை செய்கிற கர்த்தர். உம்முடைய கரத்தில் எங்களை நீர் ஏந்தி நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும். உம்முடைய திரு நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பாஸ்ட் போய் பேசுகிறாரு அப்படின்பா. நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமேன். பயமாக இருக்குதா? என்ன இவர் திடீர்னு இப்படி சொல்கிறாரு அப்படி. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உண்மைதானா? ரெண்டு நாளாக அதை தான் யோசிக்கிறோம். பைபிள் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:26 அடிப்படையில் நாம் இந்த லெந்து நாட்களில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நாம் தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 29வது நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சிந்திக்க போகிற இந்த வேத வார்த்தையானது, இதை நாம் 2 நாட்களாக சிந்தித்தோம். 3வது பாகமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு உங்களுக்கு எனக்கும் தருகிற ஒரு அருமையான வார்த்தையை தான் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 1 பேதுரு 3:9 நாம் பார்க்கும்போது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று, அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சில குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்க வேணும். சும்மா எல்லாரையும் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுங்க அப்படின்னு கூப்பிட மாட்டார். அதில் ஒரு சிலரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, இல்லை அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருந்தால் நம்மை ஆண்டவர் அந்த அதற்கு தகுதிப்படுத்துகிறார். ஆகவே இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது அதற்கு முந்தின வசனத்தில் சொல்கிறான், மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமண்டப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம ஏறக்குறைய ஒரு 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். முதல் 3 காரியங்கள், அதில் 1 என்ன சொல்லுது, ஒருமனப்பட்டவர்கள். 2வது சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள். 3வது நாம் பார்த்தோம், சகோதர சிநேகம் என்று நாம் பார்த்தோம். இந்த 3 நேற்று வரை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற அடுத்த ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேதுரு சொல்றாரு, நீங்கள் இரக்கமாயிருங்க,
சகோதர சிநேகத்தோட இருங்க, ஒருமனப்பட்டு இருங்க, அது கூடவே எப்படி இருக்கணும், மன உருக்கமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் இதுக்கு பிட்டிஃபுல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பரிதாபப்படுதல், மனம் இறங்குதல், இது ஒரு செயல் அல்ல, இது நம்முடைய உணர்வு. சரிங்களா, இது நம்முடைய உணர்வு. இரக்கம் செய்தல் அப்படின்றது ஒரு செயல், அதோட சேர்ந்த ஒரு உணர்வு என்ன அப்படின்னா மனது உருக்கம். இன்னைக்கு அருமையானவர்களே, மற்றவர்களுடைய வேதனையில பாடுகளில அவர்கள் படுகிற உபத்திரவங்களில அவர்கள் மேல ஒரு கரிசனை அல்லது ஒரு பரிதாபம் கொள்ளுதல் இல்லைங்களா, பரிதாபம் கொள்ளுதல். இன்னைக்கு இந்த குணாதிசயம் இரக்கத்தோடு சேர்ந்த ஒரு குணாதிசயம். நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அவர் இரக்கமும் மன உருக்கமும் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த மனது உருக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இரக்கம் செய்ய முடியும். அங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியன், நல்ல சமாரியன் ஓமையில் அவர் சொல்லும்போது அந்த நல்ல சமாரியன் இந்த மனிதனை பார்த்து மனது உருகி அவனுக்கு இரக்கம் செய்தான் என்று சொல்லுவார். அப்போ ரெண்டுமே ஒன்றாய் இணைந்து வருகிற ஒரு செயல். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு வார்த்தை, ஆங்கிலத்துல இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, டெண்டர் ஹார்ட்டட் அப்படின்றாங்க. ரொம்ப மென்மையான இதயம் கொண்டவர்கள், கடினமான இருதயம் இருக்கிறவங்க இல்ல. சரிங்களா, கடினமான இருதயம்னா என்ன, ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு தலையை திருப்பிட்டு போறவங்க. ஒரு சிலர் ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு கேலி பேசிட்டு போறவங்க, இவங்கெல்லாம் யாருன்னா கடினமான இருதயம் உள்ளவர்கள். ஆனா மனது உருக்கம் உள்ளவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து அவர்களுக்காக பரிதாபம் கொள்ளுகிறவர்கள். அப்ப இந்த இடத்துல வேதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துது, புதிய ஏற்பாட்டில் வேற எங்கேயும் இந்த மனது, மன உருக்கம் என்கிற வார்த்தையை நாம் பார்க்க முடியாது. மனதுருக்கம் அப்படின்ற வார்த்தையை பார்க்கலாம். மன உருக்கம் என்கிற இந்த டெண்டர் ஹார்ட்டட்னஸ் அல்லது பிட்டிஃபுல் அப்படின்ற அந்த வார்த்தையை முதல்ல லூக்காவின் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அங்கே இளைய குமாரன் தன்னுடைய மனம் போல வாழ்ந்து எல்லா ஆஸ்திகளையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் போய் அவன் திரும்பி தன்னுடைய தகப்பனிடத்துல வருகிறான். அப்பா கிட்ட வர்றான், இவன் ஒரு தீர்மானத்தோட வர்றான். அப்பா கிட்ட போய், அப்பா உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரோடு கூட நான் போய் சேர்ந்து கொள்வேன் அப்படின்ற எண்ணத்தோட வர்றான். ஆனா நீங்க இந்த லூக்காவின் புஸ்தகம் 15:20 வசனத்திலே நீங்கள் பார்க்கும் போது இந்த அப்பாவுடைய மனம் எவ்வளவு மென்மையானது என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த இடத்துல நாம் பார்க்கிற இந்த மன உருக்கம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா குற்றப்படுத்தாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை விட்டு ஓடனல்ல, உனக்கு இப்படித்தான் வரணும் அப்படின்னு சொல்ற வார்த்தை அப்பா கிட்ட இருந்து வரல. அந்த அப்பா என்ன பண்றாரு தெரியுமா, இது என் பிள்ளை, இது வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் ஏன் புள்ள அப்படின்ற அந்த அன்பு, அந்த மனதுருக்கம் அப்பாவிடத்துல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த புள்ள நன்மைகளெல்லாம் இழந்து போய் அவனுடைய எல்லா மேன்மைகளையும் இழந்து போய் ஒண்ணுமில்லாம திரும்பி வரும்போது கூட அவனுடைய குறைகளை கண்டு அவர் ஒதுக்கி தள்ளல. துன்பப்பட்டு வேதனையோடு திரும்பி வருகிற மனித அந்த புள்ளைய அப்பா அடிக்கவும் இல்லை, இல்லையா, அடிக்கல, திட்டல, குற்றப்படுத்தல. அவர் என்ன செய்தாராம், பிள்ளைய பார்த்த உடனே மனம் உருகி ஓடி போய் தன் மகனை கட்டி பிடித்து அவனை முத்தம் செய்தான். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ குமாரன் திரும்ப அப்பா கிட்ட
அவன் என்ன சொல்ல வந்தானோ அதை திரும்பவும் சொல்றான், ஆனா அப்பா அதை கேட்கவே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அப்பாவுடைய மனம் என்ன பண்ணுது தெரியுமா, தம் பிள்ளைய முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதே போலத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரின் புத்தகம் 5 அதிகாரத்திலே நமக்கு சொல்லும் போது ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்லி தருகிறார். 5:6 வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நல்லவங்களுக்காக மரிக்கல, யாருக்காக மரித்தாரா? அக்கிரமக்காரருக்காக, ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார். அப்ப இந்த இடத்துல பவுல் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா, அந்த ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது, குற்றப்படுத்துகிற தேவனாய் அல்ல, அன்புள்ளவராய் நீ அக்கிரமத்தில் கிடந்தாலும் உனக்காக நான் மரித்து உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டவர். அதனால தான் அடுத்த வசனத்தில் அவன் சொல்றான், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான் சொல்லிட்டு திரும்பவும் பவுல் சொல்றாரு, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நாம் பலனற்றவர்களாய் இருந்த பொழுது நம்மை குற்றப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டவர், அக்கிரமக்காரர்களாய் பாவிகளாய் இருந்த பொழுது அவர் நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர். இதை பவுலப்போஸ்தலன் எபேசியருக்கு வரும் பொழுது 32 அவர் தம்முடைய மக்களுக்கு அதை எடுத்து சொல்றாரு. வாசிங்க, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. இப்பதான் இந்த மன உருக்கம் அது என்னது அப்படின்னா, கிறிஸ்து அவர் நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மன்னித்து மீட்டெடுத்தது போல அதே மன உருக்கத்தோடு நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா, ஆசீர்வதிங்கள்னு பேதுரு சொல்றார். யார் ஆசீர்வதிப்போம்? ஒருத்தர் மேல கோபமா இருந்துகிட்டு ஆசீர்வாதம் வருமா, என்ன வரும்? ஒருவேளை வாயில ஆசீர்வதிச்சாலும் இருதயத்திலிருந்து என்ன வரும் தெரியுமா, ஏதோ பைபிள் சொல்லுதேன்னு உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இல்லைன்னா அவ்வளோதான். ஆனா பைபிள் என்ன சொல்லு தெரியுமா, கிறிஸ்து ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அப்போ நீங்கள நானும் என்ன பண்ணியிருக்கிறோம், கிறிஸ்துவின் இடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். எப்படிப்பட்ட மன்னிப்பு? தயவாயும் மன உருக்கமாயும் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றவர்கள் அதே மன்னிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிப்பு என்பது பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கேட்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது ரொம்ப கஷ்டமான வார்த்தை. மன்னிப்பு கேட்கறது ஒரு பக்கம் கஷ்டம், மன்னிப்பது அதை விட இன்னும் பெரிய கஷ்டம். காரணம் என்ன தெரியுமா, மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம், ஆனால் அந்த மன்னிப்புக்கு பிறகும் அவங்க செஞ்ச தவறு எங்க இருக்கு தெரியுமா, உள்ள ஆழத்துல பதிஞ்சிருக்கும். எப்போவாவது அவங்க ஏதாவது இன்னொரு தவறு செய்யும் போது நீ யார் தெரியுமா, ஏற்கனவே நீ வந்து இது மாதிரி ஒரு தப்பு பண்ண போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு விட்டேன், ஆனா இப்பவும் நீ அதே தவறை செய்திருக்கிறாய். ஏசாமி கிட்ட போனா அவர் சொல்லுவாரு, 70 மன்னியுங்கள். அல்லேலூயா. அவர் பேதுரு கேட்குறான், என் சகோதரன் தவறு செய்து மனம் வருந்தி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன், திரும்பவும் அவன் அதே மாதிரி ஒரு தவறை செஞ்சுட்டு
திரும்ப வந்து கேட்டால் நான் மன்னிக்கணுமா, எத்தனை முறை மன்னிக்கிறது? எனக்கு அருமையான தேவ ஜனமே, 70 முறை அப்படின்றது வந்து 70 × 70 × 17 ஏழு முறை போட்டாலும் அது ஒரு கணக்கு. 7 × 17 போட்டிங்கன்னா அது ஒரு கணக்கு. எந்த கணக்கும் ரெண்டுமே என்ன பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் இல்லை. ஏழு முறை மன்னி அப்படின்னா மன்னிச்சிருவோம். ஏழு முறை ஒன்று, இன்னைக்கு காலையில் ஒரு முறை மன்னிச்சிருக்கிறேன், மத்தியானம் ஒரு முறை மன்னிச்சிருக்கிறேன், சாயந்தரம் ஒரு முறை மன்னிச்சிருக்கிறேன், கணக்கு வச்சுக்கலாம். 490 முறை மன்னிக்க முடியுமா? அதுக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கணும். 70 × 70 × 70 போட்டால் அது எங்கேயோ போய் நிற்கும், மன்னிக்க முடியுமா? இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, கணக்கில்லாமல் மன்னி, காரணம் நான் உனக்கு மன்னித்திருக்கிறேன். அல்லேலூயா. கடன் வாங்கினவனுக்கு வேதம் சொல்கிறது, அவன் வாங்கினது நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் கடன் வாங்கினானான். ஆனால் அவங்கிட்ட ஒருத்தன் 1000 ரூபாய் கடன் வாங்கினான். இந்த 1000 ரூபாய் கடன் வாங்கினவனை வழியில் பார்த்துட்டு போய் கழுத்தை நெரிச்சு, ஒழுங்கு மரியாதை என் காசை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திட்டான். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கிற தெரியுமா, ராஜா கிட்ட பேசி அந்த மொத்த கோடிக்கணக்கான கடனையும் தள்ளுபடி பண்ணிட்டான். நம்ம ஊரில் இந்த அநியாயம் இப்போ நடந்துன்னு இருக்கு. கம்பெனிக்காரன்லாம் கோடி கோடியாக வாங்கிட்டு வாரா கடன் அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த ஸ்கூல் படிக்கிறது, இந்த காலேஜ் படிக்கிறவங்க அங்கே இங்கே வாங்கியிருப்பான் பாருங்க, அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்காரங்கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த ராஜா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, நான் உனக்கு மன்னித்தது போல நீயும் அவனுக்கு மன்னிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்பார். எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, அப்பா நீ எப்படி இருக்கணும் தெரியுமா, மன உருக்கமா இருந்து மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா, இணக்கமுள்ளவர்களாயிருங்கள். 5வது ஒரு வார்த்தையை பேதுரு பயன்படுத்துறாரு. நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு அடுத்து என்ன குணாதிசயம் இருக்குன்னு தெரியுமா, இணக்கம் உள்ளவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடங்கி போகிறவர்கள். என்னது என்னது என்னங்க இது, வம்பா போச்சு. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படி அடங்கி போகிறது இல்லை, அடக்கமான அடங்கி போகிற அன்பு ஆதரவான கடைசியாக விட்டு கொடுக்கும் தன்மை கொண்டவர்கள் தான் இந்த இணக்கம் உள்ளவர்கள். சரிங்களா. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்க, ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா, நமக்கு முன்னால இருக்கிறவர்களோடு நாம் இணங்கி போகிறவர்கள். அவங்களுக்காக நம்ம சில காரியங்களை விட்டு கொடுக்கணும், அவர்களுக்காக நாம் அன்பு ஆதரவாக இருக்கணும், அவர்கள் சொல்லுகிறதை நம்ம கொஞ்சம் கேட்டு வேதம் சொல்லுவது போல அடங்கி நடக்க வேணும் இல்ல, அடங்கி நடக்கணும். இன்னைக்கு இந்த அடக்கம் அல்லது விட்டு கொடுத்தல் என்பது பல நேரங்கள்ல இப்போ இருக்கிற சூழ்நிலையில் காணப்படவில்லை. எல்லாம் என்ன பண்ணுறான், நீங்கள் ரோட்லேயே பார்க்கலாம், வண்டி போய்கிட்டே தான் இருக்கும், ஆனால் பின்னால் ஒருத்தன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவான். எரிச்சலாக இருக்கும், ஏன், நம்ம போகிறத விட அவன் கொஞ்சம் வேகமாக போகணும்னு நினைப்பான். திடீர்னு அப்படி குறுக்கில் நுழைவாங்க இல்லை. விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. விட்டு கொடுக்குறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வண்டி ஓட்டிட்டு போகும்போது யாராவது அப்படி முந்தி வந்தான்னா உள்ள இருக்கிற ஒரு சுயம் இருக்குது பாருங்க, அது என்ன பண்ணுது, நீ என்னையாண்டா ஓவர் டேக் பண்ற, நான் உனக்கு வழி விட மாட்டேன் அப்படின்னு அப்படி உள்ள போய் அவனுக்கு வழி விடாம நிக்கிறது இருக்குது இல்ல. ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே அதுதான், விட்டு கொடுக்கற தன்மை இல்லை. வீட்டில் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா, விட்டு கொடுக்கற தன்மை இல்லை. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்ற, விட்டு கொடுங்கள். எப்படி விட்டு கொடுக்கறது, லூக்கா 6:29 ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க 6:29. பாருங்க இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, 6:29 சொல்றாரு, உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. அடுத்தது என்ன சொல்லுது, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்து கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. இதெல்லாம் முடியுமா அப்படின்னா
இயேசு செஞ்சார் இல்லையா, தன்னுடைய உயிரையே கொடுத்தார், தேவாதி தேவனை கன்னத்தில் அறைந்தார். அவர் நினைச்சிருந்தா அடித்தவன் கை அப்படியே விரைச்சி போய் நிற்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பார், இல்லை அடித்தவன் அங்கேயே சுருண்டு விழுந்து செத்து போயிருப்பான். அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா, இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குறார், ஒரு கன்னத்தில் அறைஞ்சா நீ என்ன பண்ணு, மறு கன்னத்தை கொடு, உன்னிடத்தில் அங்கியை எடுத்து கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும், அங்கின்றது மேலே போட்டிருக்கு, அதை எடுக்கிறான் அப்படின்னா உள்ளே போட்டிருக்க வஸ்திரத்தையும் கட்டி கொடுன்ற. நம்மளால் முடியல, ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, செய்ய ஆரம்பிக்கணும். பைபிள் சொல்லுது அந்த குணம் வந்தாதான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்தது ஒரு காரியத்தை சொல்றாரு, ஐந்தாம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் 41வது வசனத்தில் சொல்லும் பொழுது அங்க இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. வாசிங்க, ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்ல இருந்த சூழ்நிலை, ரோம அரசாங்கம் யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த போர்ச்சவர்கள் பொருளெல்லாம் வாங்குவாங்க, வாங்கிட்டு அவன் தூக்கிட்டு போறது கஷ்டப்பட்டு அப்படி பார்ப்பானா, எங்கேயாவது ஒரு யூதன் கிடைச்சான்னா அவனை கூப்பிட்டு இதை தூக்கிட்டு வாடணும். அப்போ இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், எதிர்த்து நிற்பாங்க, நீ வந்து ரோமனா இருக்கிற, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ, நான் யூதன், நான் இதை செய்ய முடியாது அப்படின்னு அவன் எதிர்த்து நிற்பான். அங்கே ஒரு பிரச்சனை வரும், சண்டை வரும், கொலை நடக்கும். இப்ப ஏசாமி என்ன கத்துக் கொடுக்கிறாரு தெரியுமா, அப்ப அவன் உன்னை 1 மைல் தூரம் வர சொன்னா நீ என்ன பண்ணு, 1 மைல் தூரம் என்னங்க, நீ 2 மைல் தூரம் கூட கூடு, கூப்பிட்டுட்டு போ, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிப்பாரு, உனக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, விட்டு கொடுங்கள். என்ன செய்யுங்க, செய்யறமா, பாத்திரம் பண்டெல்லாம் பறக்குது இல்லை வீட்டில், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம என்னைக்கு வீட்டில் இருக்கிறோமோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு சனியே. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனாராம், ஹவுஸ் விசிட்டிங் போனார். அப்போ அந்த அம்மா இல்லை, அந்த அம்மா இன்னொரு ஜபத்துக்கு போயிருக்கு. பாஸ்டர் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து கேட்டாராம், எங்கம்மா இவங்களை காணுமே, அவங்க ஜபத்துக்கு போயிருக்கிறாங்கய்யா, அதனால தான் நாங்கள் சமாதானமாக உட்கார்ந்துருக்குறோம். ஏன்னா என்னைக்கெல்லாம் அந்த அம்மா வீட்டில் இருக்குதோ அன்னைக்கெல்லாம் எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. அது என்னைக்கு பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போதோ அன்னைக்கு நாங்கள் சமாதானமாக இருப்போயா. இப்படி இருக்கிறோம்மா, இங்கே குப்பையை பெருக்கி பக்கத்து வீட்டில் போட்டு வந்துடுறது, பக்கத்து வீட்டு வாசலில் போட்டு வந்துடுறது. கேட்டால் ரோட்டில் தானே போட்டேன், உன் வீட்டிலையா போட்டேன் கேட்குறோம்ல, நிறைய நடக்குது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, விட்டு கொடுக்க தெரிந்தவர்கள் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வார்கள், அவங்க தான் மற்றவங்களை ஆசீர்வதிப்பாங்க. இன்னைக்கு யாராவது உங்களை கோபமாக பேசுனாங்கன்னா அமைதியாக வந்துடுங்க. பவுல் சொல்லித்தரார், இதை தான் பவுல் சொல்லித்தரார். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 20வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 12:20, உன் சத்துரு பசியாயிருந்தால் உனக்கு வேணும்டா, இப்படித்தான் நீ பட்டினி கிடப்ப அப்படியே சொல்ல சொல்லியிருக்கிறாரு. இல்லை, சத்துரு பட்டினிய பசியாயிருந்தால் அவனுக்கு என்ன பண்ணு, போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். பவுல் சொல்லித்தரார் என்ன பண்ணுங்க, சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு கூப்பிட்டு வாங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, இப்பெல்லாம் இல்லை, அந்த காலத்துலலாம் திருடன் வந்து லெட்டர் எழுதி போட்டுட்டு தான் வருவானான், இந்த தேதியில் உங்கள் வீட்டில் வந்து திருட போகிறேன். ஆனால் அவன் திருட மாதிரியே இருக்காது, எப்படி வருவான்னு தெரியாது. ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய கொள்ளைக்காரன் நடந்ததுனால யாருக்கும் பயப்பட மாட்டான், எப்படியும் வருவான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு, ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு அப்படி ஒரு லெட்டர் வந்துச்சு, இன்ன தேதியில் நான் உங்கள் வீட்டுக்கு திருட வர போகிறேன். இந்த செய்தியை கேட்டதும் அந்த வீட்டுக்காரங்க கலங்குறாங்க, என்ன பண்ணுறது தெரியல.
அப்போ பார்த்தீங்கன்னா இரவு நேரம் ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் வந்து அவங்க வீட்டு வாசலில் அந்த திண்ணைங்க அங்கெல்லாம் திண்ணை இருக்கும் இல்லையா, அந்த திண்ணையில் உட்கார்றாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, இவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் சாப்பிட போகிறாங்க. அந்த தாத்தாவை இந்த அம்மா சொல்லுது, தாத்தா ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கிற போல இருக்குது, வாங்க வீட்டில் வந்து சாப்பிடுங்க. இவரும் சரின்னு கை கழுவிட்டு போய் உட்கார்ந்தாரு. அந்த அம்மா இலையை போட்டாங்க. முதல் இதில் ஒரு கரண்டி உப்பை வச்சாங்க. இந்த தாத்தாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம், அடி பாதகத்தி உப்பை வச்சியே அப்படின்னாரா. அப்போதான் இவங்களுக்கு தெரியுது, வந்த ஒரு வயசானவர் இல்லை, திருட வந்தவன். அந்த காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு, உப்பிட்ட குடும்பத்தில் திருட மாட்டாங்க, சரிங்களா. அப்போது திருட வந்தவனுக்கு கூட ஒரு கரண்டி உப்பு வச்சதில் அந்த குடும்பமே பாதுகாக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, நல்லவங்களுக்கே செய்ய மாட்டேன்றோம். சொந்தக்காரங்களை பார்த்தா தலையை திருப்பிட்டு ஓடிடுறோம், இதுங்க வந்தாவே வம்பு அப்படின்றோம். இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை வேண்டும். கூட பிறந்தவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்களோட நமக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்குது? பவுல் அருமையாக ஒரு வார்த்தை கடைசியாக சொல்கிறார் பாருங்க, ரோமர் 12:21 சொல்கிறாரு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. தீமையை தீமையினால ஒரு நாள் வெல்ல முடியாது. ஆண்டவர் சொல்ல, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால சாவான். வைராக்கியம் பாராட்டி, நீ வைராக்கியம் பாராட்டிட்டு காலம் பூரா வைராக்கியம் பாராட்டிட்டு தான் இருக்கணும். என்னைக்கு நம்ம அந்த தீமையை நன்மையினாலே வெல்ல போகிறோம், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு உன்னதமான அழைப்புக்கு அழைத்து இருக்கிறார். என்ன தெரியுமா, நீ ஆசீர்வதிக்க வேண்டிய ஆளு, நீ கோபப்பட வேண்டிய ஆள் இல்ல, எதிர்த்து நிற்க வேண்டிய ஆள் இல்ல, நீ மன்னிக்காம வைராக்கியம் பாராட்டுகிற ஆள் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்று தருகிறார், மன உருக்கத்தோடு நீ ஒருவரைக்கு ஒருவர் மன்னியுங்கள். அடுத்தது சொல்லித்தர்றாரு, இணக்கம் உள்ளவர்களாய் நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. அல்லேலூயா. நன்மையினாலே தீமையை நீங்கள் நானும் வெல்லணும். நமக்கு எதிராக பேசுறாங்களா, கவலைப்படாதீங்க, அவங்கள பற்றி நல்லதாவே பேசிட்டு வாங்க. அவங்க அப்படி சொன்னாங்களா, அவங்க யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்ம அந்த கதையத்தை எடுக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உதாசனத்திற்கு உதாசனத்தையும் தீமைக்கு தீமையையும் செய்யாதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்களை மூடுவோமா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள். இன்றைக்கு நாம் பார்த்தது போல மன உருக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். குறை சொல்லி கண்டித்து மற்றவர்களை வேதனைப்படுத்தி அவர்களுடைய பாவத்தை அவருடைய குற்றத்தை குத்தி குத்தி காண்பிக்கிறவர்கள் அல்ல. எப்படி தகப்பன் தன் பிள்ளையை தூரத்துல பார்த்த உடனே அவன் மேல மனதுருகி ஓடி அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டு அழுதானோ, அதே போல ஒரு அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக காண்பித்தார். நாம் பலவீனர்களாய் இருக்கும் போது அவர் நமக்காக மரித்தார். நாம் பாவிகளாய் இருக்கும் போது அவர் நமக்காக மரித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். ஆகவே நாமும் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும். இந்த லெந்து நாட்கள்ல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு. இதுவரைக்கும் யார் மேலையாவது உங்களுக்கு வைராக்கியம் கோபம் எரிச்சல் இருந்திருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைத்திருக்கிறேன். ஆகவே நீ ஆசீர்வதிக்க வேண்டும். நீ மற்றவர்களுக்கு அவருடைய குறை கண்டுபிடித்து அவர்களுடைய குற்றங்களை சொல்லி அவர்களை வேதனைப்படுத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி செஞ்சா நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இன்னைக்கு மன உருக்கத்தோடு நாம் மற்றவர்களை மன்னிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார்.
ரெண்டாவது சொல்றாரு, இணக்கம் உள்ளவர்களாயிருங்க, விட்டு கொடுங்க. ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காண்பியுங்கள். உன்னுடைய அங்கியை எடுத்துக்கொள்ள வருகிறவனுக்கு உன்னுடைய ஆடைகளை எடுத்து கொடு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மைல் தூரம் உன்னை வர பலவந்தம் பண்ணினால் நீ ரெண்டு மைல் தூரம் போ. இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம், இயேசு அதை நமக்கு செய்து காண்பித்தார். கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக அவர் இழந்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் சிந்தினார். யாருக்காக தெரியுமா? அவரை தூஷித்தவர்கள், அவரை நிந்தித்தவர்கள், அவரை காட்டி கொடுத்தவர்கள், அவரை மறுதளித்தவர்கள், அவரை கன்னத்தில் அறைந்தவர்கள், அவரை அவமானப்படுத்தினவர்கள், அத்தனை பேருக்காகவும் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறனுடைய காரணம் என்ன தெரியுமா? நமக்காக ஒருவர் கல்வாரி சிலுவையில மரித்திருக்கிறார். ஆண்டவிட்டாய், ரட்சிப்பை மீட்பை பெற்ற நாம் அவரை போல வாழும்படி நம்மை ஆண்டவர் அழைக்கிறாரே. இன்றைக்கு ஆண்டவிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, வைராக்கியங்களை தூக்கி எறிஞ்சிடுறப்பா. நான் மற்றவர்களோடு இணக்கமுள்ளவனாய், மனம் ஒத்து போகிறவனாய், அடங்கி போகிறவனாய் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீர் என்னை எடுத்து ஆசீர்வதியோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆசீர்வாதத்திற்கான அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு முன்னால வச்சுட்டாரு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் உதாசீனப்படுத்துவதும் உங்ககிட்ட தான் இருக்குது. வெட்கப்பட்டு அல்லது கூணிய இதை செஞ்சா அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. அவங்க என்னை பற்றி என்ன யோசிச்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை இதை செய்ய சொல்லி இருக்கிறார், ஆகவே நான் செய்வேன் என்று நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சந்தோஷப்படுவது மட்டுமல்ல, அபரிமிதமாய் உங்களை என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, நாங்கள் பலவீனர்கள். இந்த காரியங்களை செய்வதற்கு நீர்தான் எங்களை பலப்படுத்தணும். ஆண்டவரே, நாங்கள் மன உருக்கம் உள்ளவர்களாய், ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இணக்கம் உள்ளவர்களாய் விட்டு கொடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் சுவார். நாங்கள் தீமைக்கு எதிர்த்து நின்று போராடுகிறவர்களாய் அல்ல, தீமையினாலே வெல்லப்பட்டவர்களாய் அல்ல, தீமையை நன்மையினாலே வென்றவர்களாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எங்களால் செய்ய முடியும் சுவார். நீர் இதை செய்வதற்கு எங்களை நடத்தும் கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.